ஸ்டார்ட்ல இருக்கு பீட்டா என்கிட்ட 90 லந்து இருக்கு 92 150 வரையும் இருக்கு எல்லாம் அஃபோர்டபிள் பிரைஸ் தான் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் பேட்ச் பல்கா வாங்குனீங்கனா டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா இருக்கு 50 பீஸ் எடுத்துட்டீங்கனா ஒரு பீஸ் ரேட் வந்து 60 ரூபீஸ் லந்து வரும் பீட்டா தவிர வேற என்னென்ன மீன் வைக்கிறீங்க நீங்க என்ன மீன் கேட்டாலும் நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுப்பேன் இல்லனா வெளிய இருந்து உங்களுக்கு ஆர்டர் புடிச்சு கொடுப்பேன் ஹோல்சேல்ல இப்போ நாங்க வரணும்னா எந்த ஊருக்கு வரணும் நீங்கள் பட்டாரம் வாங்க எல்லாம் கீழே என் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் பண்ணு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர் என் பேர் ராஜு பீட்டாக்கு என்னென்ன ஃபுட்டு தரலாம் பீட்டாக்கு ஆக்சிஜன் நீடா பீட்டாக்கு ஆக்சிஜன்லாம் தேவையில்லை நானே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டம்ளரை தான் போட்டு வச்சுருக்கேன் அது நீ நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் நீங்கள் பவுலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதோடய இது நல்லா தெரியும் கலரேஷன் அதிகமாக தூக்கி காட்டும் பவுலில் அந்த ஜூமிங்லாம் காட்டும் பவுலில் மட்டும் அது ஃபுட்டு பார்த்துட்டிங்கன்னா பிளட் வார்ம்ஸ் போடலாம் டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம் போடலாம் கடையில் ஸ்டோர்ஸில் விற்கும் ஆப்டிமம்னு பீட்டா ஆப்டிமம்னு அது போடலாம் அது போட்டிங்கன்னா கலர் நல்லா தூக்கி காட்டும் இந்த பிளட் வார்ம்ஸு டியூபிஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வளரும் சீக்கிரம் வளர்ந்து டெய்லாம் நல்லா வளரும் பீட்டா வளர்க்குறதுனால என்ன யூஸ்ஃபுல்லு மீன் வளர்க்குறதுனாலே எல்லாருமே மீனுனாலே ஒரு வாஸ்து தானே அப்படி சொல்லுவாங்க நான் ஒரு மீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது 100 மீன்கிட்டேருந்து வளர்க்குறேன் நான் என்கிட்ட இப்போ நான் சின்ன வயசில் இருக்கேன் என்னோட நான் ஒரு 5th படிக்கிறதுலேருந்து நான் ஃபிஷ் வளர்த்துட்ருக்கேன் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஃபிஷ்ஷோட கேரிங் கேட்கணுன்னா டிப்ஸ் கேட்கணுன்னா என்கிட்ட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ